ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1642 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 9வது மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு குடும்பத்தோடு தவறாமல் செல்லுங்கள். தேவனை ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். தேவன் அதன் மேலே தான் பிரியமாயிருக்கிறார். எனவே உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் ஆண்டவருக்காக தன்னுடைய சபையோடு சேர்ந்து ஆண்டவருக்கு ஊழியர் செய்யும்படியாக ஜெபிப்போம். வாலிபர்கள் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும். வாலிப வயது ஒரு இனிமையான வயது. அந்த வாலிபம் போய்விட்டால் திரும்ப வராது. எனவே வாலிபர்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரமும் காலமும் தருணமும் வாய்ப்பும் ஒரு இனிமையானது. அதை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும். இங்கே மேலே உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், பாவிகள் தேவனை அசட்டை செய்வதும், பாவிகளுக்கு பலமுறை வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் பாவம் செய்தபடியால், கடிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்ளாமல் போனபடியால் பல இன்னல்களையும் கஷ்டத்தையும் படுகின்றனர். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற வயதில், கர்த்தருக்கு பயந்து நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாய் இந்த வாலிப வயதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். பைபிளில் வாலிப வயதில் அநேக தீமைகள் நமக்கு வரும், நம்ம தான் அதை விட்டு விலகணும். எப்போவுமே வாலிபர்களுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நான் இந்த தவறை செஞ்சால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன நினைப்பார், ரெண்டாவது என் பெற்றோர் என்ன நினைப்பாங்க, 3வது சப மக்கள் சமுதாயம் என்ன நினைக்கும், இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கணும். அப்போ தான் கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் நடக்க முடியும். ஒருவேளை நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுவீங்கன்னா அது கண்ணியை தான் வருவிக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்கன்னா நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. எனவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கீங்க, நல்லா படிக்கணும்னு நினைக்கீங்க, அது மாத்திரமல்ல நீங்கள் நல்லா முன்னேறணும்னு நினைக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படும் போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஊன்ற கட்டுகிறார். எனவே அந்த தேவ பயம் எனக்கு வருவதாக என்று சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழுகிற இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயந்து நடங்க, அதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த விளக்க ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் உமக்கு பயந்து நடப்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா தீமையான காரியத்திலிருந்தும் விடுதலை பெற்று இயேசுவை கண்ணு முன்னால் நிறுத்தி ஓடுவதற்கு அந்த பலனை எங்களுக்கு தருவீரான் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவெல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவான் ஜெபிக்கிறேன். இந்த காலை மன்னா நேர்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்ன காரியத்துக்காய் ஆண்டவரே இந்த விஷயத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கவனித்து கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு அந்த விஷயத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன்.
அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.